கைஸ் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜேபி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்த காலேஜை கூட சொல்லலாம். அண்ட் உண்மை எங்கே படிச்சு வந்த பார்த்தா, இங்கே படிச்சு வந்து நாளைக்கு ஒரு வேலை கிடைக்குமா, நாளைக்கு நம்மளால் வந்துட்டு நல்ல ஒரு ஜாபுக்கு போக முடியுமா, கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், இப்போ இந்த காலேஜ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சிருக்கோம் இந்த காலேஜ் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இந்த காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஜேபிஆர் அப்படின்னாலே வந்துட்டு அவர் வந்து ரொம்ப 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 வந்துட்டு நல்ல மனுஷன், நிறைய வந்துட்டு சாப்பாடு போடுற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாப்பாடு விஷயத்தில் அவங்கள அடிச்சிக்க முடியாது. ஒரு காலத்தில் அங்கே யார் போனாலும், ஆட்டோ டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி, யார் போனாலும் வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு காலேஜாக இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் பண்ணுறக்கூடிய காலேஜாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி இந்த வந்துட்டு உண்மையாக படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் மொத்தமாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு 16 கோர்சஸ் இருக்குது கைஸ். ஸோ 16 கோர்சஸில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கான்னு வச்சு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இங்கே இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங் எப்படி பார்த்துட்டிங்கன்னா 3.7 out of 5. ஸோ இட்ஸ் நாட் அ பேட் நம்பர், ஒரு ஓகேஷான நம்பர்னு கூட வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு காலேஜ் தான் கைஸ். உங்களை வந்து நீங்கள் ஜாலியாக ஓபி அடிச்சுட்டு போகலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், அப்படி வந்துட்டு ஒரு காலேஜ் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டிசிப்ளினான ஒரு காலேஜ். நீங்கள் வந்து ஒழுங்காக வந்தீங்களா படிச்சிங்களா அப்படின்னு தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த ரூல்ஸ் நீங்கள் பிரேக் பண்ணீங்க, ஏதாச்சும் காமெடி பண்ணீங்க, உள்ளே போய் நம்ம வந்துட்டு பெரியாள் அப்படின்னு ஏதாவது நிர்வகிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, முதல் வேலை உங்கள் வீட்டுக்கு கால் போகும். உங்கள் பேரண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவாங்க, நீங்களாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அண்ட் ரொம்ப டிசிப்ளினான காலேஜ், டவுட்டே கிடையாது. அண்ட் அதே மாதிரி தான் அதே சைடில் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீடமும் கொடுப்பாங்க. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல டீசெண்டாக இருந்தீங்க, ஒழுங்காக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த காலேஜ் பொறுத்த உங்களுக்கு வந்து உள்ள லேபு, லைப்ரரி, ஸ்போர்ட்ஸுக்கு, ஜிம்மு, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். எல்லா விதமான வந்துட்டு அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, டவுட்டே கிடையாது. அண்ட் இது வந்துட்டு ஒரு ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ் கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒய்ஃபை எனேபிள்லாம் வந்துட்டு ஒய்ஃபைலாம் வந்துட்டு ஒன்றும் இருக்காது, சரிங்களா. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு டாப் நாச்சாக இருக்கும், டவுட்டே கிடையாது. அண்ட் இப்போ வந்துட்டு இவங்க யூனிவர்சிட்டியாக வந்துட்டு அப்கிரேட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக பயங்கர செட்டப்பாக தான் வச்சிருப்பாங்க கைஸ். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ஒரு 3-4 ஈவெண்ட் வந்து நடக்கும், ஃபெஸ்ட்டும் நடக்கும், ஈவெண்ட்டும் நடக்கும். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு எங்கேயும் போர் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்காது. அண்ட் எஸ் கைஸ், உங்களை வந்துட்டு இங்கே ட்ரெஸ் கோட் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ட் மொபைல் ஃபோன்ஸும் வந்துட்டு நீங்கள் கேம்பஸ்க்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. பட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பட் ஆனால் வந்து அது டிபெண்ட்ஸ், எங்கேயாவது மாட்டாமல் இருக்கிறது வரைக்கும் உங்கள் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே மாதிரி பண்ண கைஸ், இங்கே வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நான் அங்கே ஸ்டூடெண்ட்ஸை பேசும்போது 50% பீப்புள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க ப்ரோ. அது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் தான், வாய்ப்பு கிடைக்கும் அது பண்ணுறது பண்ணாதான் அவங்க விருப்பம். பட் கம்பல்சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும், இன்டர்ன்ஷிப் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நான் என்ன சொல்ல அப்படினா, கண்டிப்பாக கிடைச்ச அப்படின்னா பண்ணிடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவ்வளோவா மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது கைஸ். ரொம்ப கொஞ்சம் மினிமல் மெயின்டெனன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் பஸ் எல்லாம் கூட வந்து அடிக்கடி பிரேக் டவுன் ஆகுது, அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் வந்து சொல்கிறாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஓகே அப்படின்னா நீங்கள் தரமாக அட்மிஷன் போடலாம். அண்ட் ஹாஸ்டல் இருக்குது கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிங்க, வெளியூர்லேருந்து வந்தால் ஹாஸ்டல்ஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னு. ஹாஸ்டல்ஸ் ஆர் அவைலபிள். ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஓகேஷான ஒரு ஹாஸ்டல் தான். நான் வந்து ரொம்ப சூப்பராக சொல்ல மாட்டேன், ரொம்ப சுமாரான சொல்ல மாட்டேன், ஓகேஷான ஒரு ஹாஸ்டல் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஃபுட்டுமே வந்து உங்களுக்கு ஆவரேஜான ஃபுட்டு தான். நான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் நான் நிறைய வீடியோஸும் நான் வந்துட்டு பார்த்தேன். ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான். பிகாஸ் ஏன் அப்படின்னா, சில இடத்துல வந்துட்டு ரொம்ப குவாலிட்டி மோசமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்துட்டு ஓகேயா இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து அவுட் சைட் கேண்டீன் அந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கும்போது உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அந்த ஃபுட்டு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப வந்துட்டு நீங்கள் வந்து வரி பண்ணுவோம்னா ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். பட் நம்ம எதுக்கு வந்தோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக தான் வந்தோம் இல்லையா. ஸோ அது ரிலேட்டாக நான் சொல்லணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, உங்களை வந்து 5th செமஸ்டர்லேருந்தே உங்களை வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கிறது ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு 5th 6th செமஸ்டர்லேருந்தே ஆரம்பிச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து காலேஜ் முடிக்கணும் 4 வருஷம் அப்படின்னு கிடையாது. 6th செமஸ்டர்லேயே நீங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து ஆரம்பிச்சாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம், இன்டர்வியூ கொடுத்துக்கலாம், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாக இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் பாஸ்ட் இயர்ஸில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அப் டு 60% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து கம்மியான நம்பர் தான், டவுட் இல்லை. பட் ஆனால் பேலன்ஸ் இருக்கவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ சில பேர் வந்து அரியர் வச்சுருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து கோர் கம்பெனிஸ் வரதும் கம்மி தான். ஸோ அப்படிங்கிற போது பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் நார்மலாக ஓரளவுக்கு தான் இருக்கும், அதில் டவுட் இல்லை. மேஜர் கம்பெனிஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, விப்ரோ, டிசிஎஸ், பேபால் இந்த மாதிரி கம்பெனிஸ் வராங்க. அண்ட் பாஸ்ட் இயர்ஸில் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 9 LPA இருக்கும், லோவஸ்ட் வந்து 3.5 LPA கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் எ பேட் நம்பர், டீசெண்டான பிளேஸ்மெண்ட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் உங்கள் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்தீங்க படிக்கிறீங்க, நல்லா வந்துட்டு பிளேஸ்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, அது வந்து உங்கள் கையில் இருக்குது, இது வந்து வேறு யார் கையிலையும் கிடையாது. ஸோ அது வந்து நீங்கள் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும். ஓகே, நம்ம வந்துட்டு வந்திருக்கோம், படிக்கிறதுக்காக வந்திருக்கோம், இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னா அதுக்கு எதாவது என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு உங்கள் விருப்பம் தான். பட் ஆனால் தப்பு பண்ணாத வரைக்கும் தான் இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம். ஸோ அதே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்.
உள்ளே போய் நம்ம வந்துட்டு இந்த செகண்ட் இயர்லேருந்து நம்ம தான் காலேஜ் என் கண்ட்ரோலில் வந்து அப்படின்னா சாத்திட்டு போடான்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. பட் ஓவராலாக நீங்கள் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நல்ல ஒரு காலேஜ், பட் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான காலேஜ் அண்ட் அட் த சேம் டைம் பிளேஸ்மெண்ட்டும் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சு, ஒரு கட் ஆஃபில் கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் கைஸ். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்புறேன். வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.